ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய கந்தர் அனுபூதியினுடைய 9வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். அனுபூதியினுடைய 9வது பாடல், மற்றோர் குழல் மங்கையர் வலைபட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன், தட்டு ஊட அற வேல் சைலத்து எறியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே என்று மிக அழகாக ஒரு பாடலை கொடுக்கின்றார். இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் பல விஷயங்களை எடுத்து வைக்க முற்படுகிறார். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். ஒன்று, தட்டு ஊடற வேல் சைலத்து எறியும். ரெண்டு, நிட்டூர நிராகுல நிர்பயனே என்று மொத்தம் 3 சேர்த்து 5 விஷயங்களை இதில் அழகாக பாடுகிறார். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். தான் வாழ்க்கையில் அனுபவித்த பல சிக்கல்களை இந்த மானுடம் அனுபவிக்கக்கூடாது என்று தெளிவாக பாடுகிறார். தான் வாழ்க்கையில் பட்ட துன்பம், எதனால் எனக்கு அந்த துன்பம் வந்தது, எதனால் நான் நோய்வாய்ப்பட்டேன், எதனால் என் உயிரை விட நான் துணிந்தேன், முருகப்பெருமானுடைய அருட்கருணையால் நான் ஆட்கொள்ளப்பட்டேன், அதைப்போல அவனுடைய அருட்கருணை உங்களுக்காகவும் காத்திருக்கிறது, உங்களையும் அவன் ஆட்கொள்வான், ஆனால் என்னை போல சிற்றின்ப வாழ்க்கையிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு நீங்கள் சீரழிந்து விடக்கூடாது என்கின்ற ஆதங்கத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலை பாடுகிறார். கந்தனின் அனுபூதி பெற்ற அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு மிகச் சிறப்பாக வழிகாட்டுகிறார். இந்த பெண் மயக்கம் என்பது மிக கொடுமையான ஒரு விஷயம். இளமையிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நிலையிலிருந்து ஒருவன் தடம் புரண்டு போகிறான் என்று சொன்னால் அதற்கு முழுமையான காரணம் பெண் சுகமாக மட்டுமே இருக்க முடியும். இளமையிலே தன்னுடைய அறிவு தன்னுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பெண்ணினுடைய மையலிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய இளமையை தொலைத்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். மிகச்சிறந்த வீரனாக இருப்பான், மிகச்சிறந்த பராக்கிரமசாலியாக இருப்பான், மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பான், ஆனால் இளமையிலே அந்த அற்ப சுகத்திற்காக தடம்புரண்டு சென்று அந்த வலைக்குள்ளே சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் ஏராளமான பேர். இளமைக்கு மட்டும்தான் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் இல்லை, முதுமை ஒன்றும் இதற்கு விதிவிலக்கல்ல. முதுமை நெருங்க நெருங்க இந்த மனசு யாரை தேடணும், இறைவனை தேடணும், இறைவனுடைய நாமத்தை இடையராது சொல்லணும். ஆனால் முதுமை வந்த பிறகும் சில பேர் இந்த காமத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள இயலாமல் அதிலே மூழ்கி கிடப்பவர்களும் இந்த மண்ணிலே உண்டு. ஆக காமம் என்பது இளமை முதுமை என்பதல்ல, பசியைப் போல அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அது. அந்த காமத்தை நாம் கட்டுப்படுத்தினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் மிக உயர்வான ஒரு நிலைக்கு நாம் வந்துவிடுவோம். இந்த பெண் மயக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு போய் ஈடுபடுத்துகிறோம். பெண்கள் தான் உலகத்திலே மிகவும் அழகானவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். அவர்களுடைய ஆடை அலங்காரங்களிலே நம்முடைய மனங்களை பறிகொடுக்கிறோம். எப்பேற்பட்ட பெண்கள் என்று பாடுகிறார். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு என்று பாடுகிறார். மிகவும் மனம் பொருந்திய கூந்தலை கொண்ட பெண்களுடைய அழகிலே அந்த மயக்கத்திலே சிக்கித் தவிக்கக்கூடிய ஆண்களை பற்றி பாடுகிறார்.
முதல்ல இந்த மனிதனுடைய உடம்பில் முதல்ல எதை பாடுகிறார் என்று சொன்னால் இந்த கேசத்தை பாடுகிறார். ஒரு மனிதனுடைய முக அழகை நிர்ணயம் செய்வது கேசம். முடி நல்ல அழகாக இருந்தால் தான் முகமும் பார்க்கறதுக்கு வசீகரமாக இருக்கும். இந்த கேசத்தினுடைய அழகு கெட்டு போச்சுன்னா இங்கே எவ்வளவு அழகு இருந்தாலும் அது சரியாக எடுத்து காட்டாது. ஆக அந்த மையல் வலை என்பதற்கு பெண்களுடைய கூந்தலை ஓமையாக சொல்கின்ற அதே நேரத்திலே அழகு பொருந்திய கேசத்தை முன்னிறுத்தி இந்த பாடலை ஆரம்பிக்கின்றார். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு என்று பாடுகிறார். இதில் எந்த பெண்களை பற்றி பாடுகிறார் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மணம் பொருந்திய மலர்களை சூடக்கூடிய அழகான அம்பு போன்ற விழிகளை கொண்ட பெண்கள் பல ஆடவர்களை கவர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள், பல ஆடவர்களை கவர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களை பற்றி பாடுகிறார். இல்லறத்திலே தோய்ந்து நல்லறமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய பெண்களை பற்றி அவர் பேசவில்லை. அவர்கள் கண்ணியமானவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தன்னுடைய அழகையே மூலதனமாக வைத்து பல ஆண்களை கவர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்ணினுடைய ஒரு குறிப்பிட்ட செயல்பாடை அவர் பாடுகிறார். ஒரு குறிப்பிட்ட சாரர் இந்த உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க, அவர்களை பற்றி மட்டும்தான் பாடுகிறாரே தவிர இல்லறத்தில் நேர்த்தியான முறையிலே நல்லறமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை அவர் சொல்லவில்லை. ஆக தன்னுடைய அலங்காரத்தினால் ஆடவர்களை மயக்கக்கூடிய, பல ஆடவர்களை மயக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசுகிறார். அப்போ இதில் ஆடவர்களுக்கு பங்கு இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவர் எந்த இடத்துலையுமே தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை பாடுகின்ற பொழுது அதற்கு காரணமாக இந்த விலை மகளிர் இருந்தார்கள் என்று அவர்களை அவர் குறை சொல்லவே இல்லை. தன்னுடைய குறையை முன்னிறுத்தி பாடுகிறார். எனக்கு ஏற்பட்ட இந்த குறை வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு பாடுறார். அவர்களை குறை சொல்லவில்லை. இப்போ எவ்வளவோ தேவையில்லாத விஷயம் வெளியே இருக்கு, அந்த விஷயம் வலிய நம்மளை தேடி வருவதில்லை, நாம தேவையில்லாமல் அதை தேடி போகிறோம். அது அந்த பொருளின் மீது உள்ள தவறா இல்லை நம்மீது உள்ள தவறா? ஒரு வீதி வழியாக நடந்து போனால் நம்ம கண்ணுக்கு உதவாத சில விஷயங்கள் இருக்கும், தேவையில்லாத குப்பை கூளங்கள் இருக்கும், கற்களும் முட்களும் குவிந்து கிடக்கும். அந்த வீதி வழியாக தான் நாம் போகிறோம். கல் மேலேயும் முள் மேலேயும் நடந்து போகணும்னு அவசியம் இல்லை, பாதையை பார்த்து நடந்து போகலாம். குப்பை இருக்கத்தான் செய்யும், குப்பை இருக்குங்கிறதுக்காக அந்த பக்கம் போகாமல் இருக்கமா இல்லை, அதை விட்டு விலகி போகிறோமோ இல்லையோ. அதை போல தீமையான விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கும், அதுக்காக அந்த தீமையானவற்றை நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. தீமையானது காலாகாலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும், நான் அதை தேடி செல்லாமல் இருக்கணும். அப்போ நான் தேடி போகிறேன்னு சொன்னால் அந்த பொருளின் மீது குறையா இல்லை தேடி போபவன் மீது குறையா? அந்த தீமையான பொருள் இருக்க போய் தானே நான் தேடி போகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவார்கள். தீமையானது இருக்கத்தான் செய்யுது, எல்லாரும் தேடி போகிறானா அந்த தீமையை? ஒரு சாரர் மட்டும்தான் அதுக்கு அடிமையாகி அதை தேடி போகிறோம். அப்போ அந்த தீமையான பொருளின் மீது தவறு இல்லை, அந்த பொருளை தேடி செல்பவன் மீது தான் தவறு என்பதை தெளிவாக தன்னை முன்னிறுத்தி பாடுகிறார். தவறு என் மேலே தான் பாடினார். இந்த பெண்களுடைய அழகிலே மயங்கக்கூடிய ஆடவர்கள், அது மட்டுமல்ல பல ஆண்களை மயக்கக்கூடிய பெண்கள். அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு ஆணாக இருந்து இதை போன்ற துன்பங்களை வாழ்க்கையில் அனுபவித்த காரணத்தினால் பெண்களை முன்னிறுத்தி பாடுகிறார்.
ஆனால் அதனுடைய சூட்சமம் என்ன? அதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய உண்மை பொருள் என்ன? வெறும் பெண்களை பற்றி மட்டுமல்ல, நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, பல ஆடவர்களை சுற்றி வரக்கூடிய பெண்கள், அதை போல பல பெண்களோடு பழக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றக்கூடிய ஆடவர்களும் இந்த உலகத்தில் உண்டு. அப்போ இரு தரப்பும், இந்த பாடல் இரு தரப்பிற்கும் பொருத்தமான ஒரு பாடல் தான். ஆடவர்களை மயக்கக்கூடிய பெண்கள், அதுவும் இந்த உலகத்துக்கு தேவையில்லாத விஷயம். ஆயிரம் ஆயிரம் ஆசை வார்த்தைகளை சொல்லி பெண்களை மயக்கக்கூடிய ஆடவர்கள், அதுவும் காமத்துக்குள்ளே தான் அடங்கும், அதுவும் இந்த உலகத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஆக காமத்திலே ஆட்படக்கூடியவர்கள், அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்து பெண்ணை மயக்கினாலும் சரி, பெண்ணாக இருந்து ஆணை மயக்கினாலும் சரி, முடிவு என்பது அழிவு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இல்லறத்தில் நல்லறம் பண்ணக்கூடிய ஆடவர்களையோ பெண்களையோ பற்றி அவர் இங்கே பாடவில்லை. அது ஒரு உன்னதமான ஒரு இடம், இல்லறம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு அதை விட்டு வெளியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண்களை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் இங்கே பாடுகிறார். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு என்று பாடுகிறார். ஏன்னா உலகத்தில் ரொம்ப கொடுமையான விஷயம் எது? இந்த காமம். இந்த காமம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டுன்னா அவன் உடல் ஆரோக்கியம் போயிடும், அவன்கிட்ட உள்ள பணங்கள் எல்லாம் சேதமாகி போகும், பொருள் எல்லாம் சேதமாகி போகும், மானம் போயிடும், மரியாதை போயிடும், புகழ் போயிடும், தன்னம்பிக்கை போயிடும், நல்ல பேர் முற்றிலுமாக அழிந்து போகும். காமம் இவ்வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த காமம் தலைக்கேறியவனுடைய இயல்பு என்ன தெரியுமா? நல்லவன் கூட அவன் சேரமாட்டான், நல்லவன் இருக்கிற இடத்துல அவன் இருக்க மாட்டான். நல்லவர்களை சந்தித்து பேசுவதை அவன் என்ன செய்வான்? தவிர்ப்பான். ஏன்னா அவனுடைய எண்ணம் முழுவதும் சிற்றின்பத்திலே இருக்கிறது. பேரன்பத்தை பற்றி பேசுகின்ற இடத்துல அவனுக்கு என்ன வேலை? அந்த இடத்த அவன் விரும்ப மாட்டான். இன்னொன்று, யார் சொல்கிற அறிவுரையும் கேட்க மாட்டான். நல்லது இது, கெட்டது இதுன்னு பகுத்து பிரித்து சொன்னால் கூட அதை நின்று கேட்கக்கூடிய பொறுமை என்பது அவனுக்கு இருக்காது. ஏன்னா காமம் அவ்வளவு பெரிய தேவையற்ற வேலையை செய்யும். காமம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருந்தால் நாம் அதை ஆழ முடியும். ஆனால் காமம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொன்னால் அது நம்மை ஆழும். தகுதி வாய்ந்த ஒரு இல்லறத்தானுக்கே ஒழுக்கமான அறத்தோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய இல்லறத்தான் இல்லத்தரசிகளுக்கு இதுதான் கோட்பாடு. காமம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருந்தால் நாம் காமத்தை ஆழ்வோம். ஆனால் காமம் நம்மை ஆண்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், கட்டுப்பாடு இல்லாத நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் காமத்தால் அழிந்தவர்கள் உண்டு. ராவணனை எடுத்துக்கொள்ளுங்கள், அவனைப் போல ஒரு சிவபக்தன் உண்டா? எவ்வளவு பராக்கிரமசாலி, எவ்வளவு ஆற்றல் பொருந்தியவன், எவ்வளவு அழகானவன், எவ்வளவு கம்பீரமானவன் அந்த ராவணன். ஆனால் அந்த ராவணன் இன்னொருவனுடைய மனைவி மீது கொண்ட காமம் அவனை முழுமையாக அழித்தது என்று பார்க்குறோம். இப்போ நான் சொன்னேனே, இந்த காம வயப்பட்டவன் எவன் பேச்சையும் கேட்க மாட்டான், நல்லது அவன் காதில் விழவே விழாது. இந்த காமம் தலைக்கு ஏறின காரணத்தினால தான் தன்னுடைய சுற்றங்கள் அத்தனை இழந்தான். மகன் போருக்கு போய் மாண்டு போனாங்கிற கவலை இல்லை, தம்பி மாண்டு போனாங்கிற கவலை இல்லை, கடைசி வரைக்கும் நின்று போராடினான் என்று சொன்னால் அந்த காமத்தினுடைய வெளிப்பாடு எவ்வளவு கொடூரமாக அவனிடம் உறைந்திருக்கிறது என்று பாருங்கள். ஆக மிகப்பெரிய பராக்கிரமசாலி, மிகப்பெரிய சிவபக்தன், சாமகானம் பாடினான் என்று சொன்னால் சிவனே ஓடோடி வருவான், அந்த அளவுக்கு ஆற்றல் பொருந்தியவன், எல்லாம் அழிந்து நின்றான். காரணம் தலைக்கேறிய காமம். அதை போல விஸ்வாமித்திரர் ஒரு மிகச்சிறந்த முனிவர், மிகச்சிறந்த தவசீலர், காமத்தினால் அறங்கள் அத்தனையும் தொலைத்தார்.
அந்த காமத்தினுடைய விளைவு சகுந்தலை அனாதையாக்கப்பட்டாள். சகுந்தலை அனாதையாக்கப்பட்டாள் விஸ்வாமித்திரரால். காரணம் காமம், விஸ்வாமித்திரர் கொண்ட காமம். மேனகையோடு விஸ்வாமித்திரர் சேர்ந்து சகுந்தலை பிறக்கிறாள். சகுந்தலைய மேனகையும் வளர்க்கலை, விஸ்வாமித்திரரும் வளர்க்கலை. கேள்வியற்று அந்த குழந்தை கிடந்தது. அதற்கு காரணம், தவசீலனாக இருந்தாலும் தன்னுடைய காம இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை விஸ்வாமித்திரர் தலை குனிந்து நின்றார் என்று பார்க்கிறோம். அதை போல கோவலன் அழகாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான் கண்ணகியோடு. கண்ணகியைப் போல அன்பும் அறமும் நிறைந்த ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. ஆனால் ஆடலிலே மயங்கி, மாதவியினுடைய ஆடலிலே மயங்கி, அவளுடைய கலை நுட்பங்களிலே தன்னுடைய மனதை பறிகொடுத்து கண்ணகியை முழுமையாக மறந்து மாதவியே கதின்னு காமத்தால் அவள் வீட்டில் போயிருந்தான். இந்த நிலையைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் பாடினார். என்ன அழகா தன்னை முன்னிறுத்தி பாடினார். இயல் இசையில் உச்சித்த வஞ்சிக்கயர்வாகி, இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே, உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி, உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே என்று பாடினார். பட்ட பிறகு அத்தனை ஞானம் அவருக்கு வாழ்க்கையில் வந்தது. மாதவி வீட்டில் போய் வாழ்ந்தான். சரி, அங்கேயாவது கடைசுரங்க இருந்தானா என்று சொன்னால் இல்லை. அங்கிருந்து புறப்பட்டு கண்ணகிகிட்ட வந்தான். ஒரே நேரத்திலே கண்ணகியினுடைய மனமும் கொந்தளித்தது, மாதவியினுடைய மனமும் கொந்தளித்தது. ரெண்டு பேருக்குமே உண்மையாக இல்லாத நிலை கோவலனுக்கு. காரணம் காமம். ஆனால் இந்த காமத்தினுடைய விளைவு, செய்யாத தவறுக்கு அவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சது, கொலையுண்டு மாண்டு போனான் என்று பார்க்குறோம். இந்த காமம் ஏதாவது ஒரு வழியில் நம்மளை இழுத்து கொண்டு போய் கடைசியில் நம்மளை இல்லாமல் மாற்றிவிடும். அவ்வளவு கொடூரமானது காமம். அதைப்போல் பாரதத்தில் ஒரு செய்தி வரும், சுந்தன் உபசுந்தன் என்று ரெண்டு சகோதரர்கள், அழிவு கிடந்த பராக்கிரமம் கொண்டவர்கள், தேவர்களுக்கு இணையாக வாழக்கூடியவர்கள், உலகமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக நினைப்பவர்கள். சொல்லப்போனால் உலகமே அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கியது. சுந்தன் உபசுந்தனை யாராலையும் என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு செக் வைப்பான். ஒரு நாள் விந்திய மலையின் அடிவாரத்திலே வந்து இரண்டு சகோதரர்களும் அமர்ந்திருந்தார்கள். சுந்தனும் உபசுந்தனும் சகோதரர்கள். வாழ்க்கையில் ஒருவர் ஒருவர் மீது அவ்வளவு அன்பு கொண்ட சகோதரர்கள். இந்த சகோதர பாசத்துக்கு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த விந்தியமலை சாரலிலே அமர்ந்திருக்கிறார்கள். தோத்துமை மலர்களை பறிப்பதற்காக வருகிறாள். எல்லாமே சுந்தன் உபசுந்தனுடைய அழிவுக்கு பிரம்மா போடக்கூடிய அஸ்திவாரம். தோத்துமையை மலர்களை பறித்து கொண்டு நடந்து வருகிறாள். அவளுடைய அழகை பார்த்தவுடனே சுந்தன் சொன்னான், இவ எனக்கு சொந்தமானவ அப்படின்னு சொன்னான். அவன் உபசுந்தன் சொன்னான், இல்லை இல்லை, அவள் எனக்கு சொந்தமானவ. ரெண்டு பேரும் மாறி மாறி அவள் கைகளை பிடித்து இழுத்தார்கள். எனக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம்னு கடைசியில் ரெண்டு பேருக்கும் காமம் தலைக்கேறி ரெண்டு பேரும் மூர்க்கனாக மாறி தான் பெற்ற செல்வங்கள் அத்தனையும் ஆட்சி அத்தனையும் இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கடுமையாக சண்டை போட்டு ஒருத்தன் ஒருத்தனை அடித்து ரெண்டு பேரும் செத்து மலர்ந்துட்டான். ஒரு பொருளின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட அளவுக்கு அதிகமான காமம் இருவரையும், ஒற்றுமையாக இருந்த இருவரையும் ஒன்று போல் அழித்தது என்று பார்க்கிறோம். ஆக காமம் மிக கொடுமையானது. இந்த காமத்தை அழித்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஆக காமத்தை அழித்தால் மோட்சத்தை தரக்கூடிய இறைவனை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் அந்த இறைவன் நிச்சயமாக நமக்கு மோட்ச வீட்டை தருவான். அதனால தான் அவருக்கு காமத்தை தகனம் செய்யக்கூடிய மூர்த்தி என்கின்ற காரணத்தினால்தான் இறைவனுக்கு காம தகன மூர்த்தி என்கின்ற ஒரு பெயரே இருக்கிறது. நாணம் என்கின்ற தாழ்பாள் பொருந்திய கதவை உடைக்கக்கூடிய கோடாரி எதுன்னு கேட்டால் காமம். நான் சொல்லலை, வள்ளுவர் சொல்கிறார். நாணம் என்கிற
என்கின்ற தாழ்ப்பாளை உடைக்கக்கூடிய மிக கொடூரமான ஆயுதம் எது? கோடாரி எது? காமம் என்று பேசுகிறார். ஆக மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு, மையல் என்று சொன்னால் மயக்கம், அவர்களுடைய அழகிலே, அவர்களுடைய கூந்தலினுடைய அழகிலே, அவர்களுடைய விழி அம்புகளுடைய அந்த அற்புதமான அழகிலே உன்னை பறிகொடுக்கிறாயே, அந்த மையலிலே சிக்கி தவிக்கக்கூடிய மானுடர்களை பற்றி இந்த இடத்திலே பேசுகிறார். அந்த பெண்கள் பல ஆடவர்களை தன்னுடைய அலங்காரத்தினால் கவரக்கூடிய, பெண்களுடைய கண் வீசக்கூடிய அந்த வீச்சு இருக்கிறது பாருங்கள், அந்த கண்கள் வீசக்கூடிய அந்த அம்பு மழையை சிதம்பரம் சுவாமிகள் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்வார். பெண்களுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த பாணம், அந்த அம்பு என்பது யமனுடைய கையில் இருக்கக்கூடிய பாச கயிறுக்கு சமம் என்று சொல்கிறார் சிதம்பரம் சுவாமிகள் சொல்கிறார். ஆக அவ்வளவு கொடுமையானது அவளுடைய பார்வை, உயிரை பறிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்ததுன்னா அப்போ நாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும், எவ்வளவு கவனமாக இருக்கணும். இப்போ கடலில் மீன்கள் இருக்குது, அந்த மீன்களை வலை போட்டு வலைஞர்கள் பிடிக்கிறாங்க. தூண்டில் போட்டு மீனை பிடிச்சோன்னு வைங்களேன், அந்த தூண்டிலில் மீன் சிக்குவதற்காக அதற்கு பிடித்த மாமிசத்தை சொருவி தண்ணிக்குள்ளே அனுப்புவாங்க. அந்த மாமிசத்துக்காக மீன் வந்து அதில் மாட்டிக்கிடும். அதை போல பெண்களிடம் வந்து மாட்டிக்கொள்கிறார்கள். எப்படி? அந்த தூண்டில் எப்படி மாட்டிக்கொள்கிறார்கள்? அந்த மீனை பிடிப்பதற்கு மாமிசம் என்கின்ற உணவை தூண்டிலே வைத்தார்களே, இங்கே அவர்கள் கையாளக்கூடிய கருவி என்ன, பொருள் என்ன? அலங்காரம், ஆடை, ஆபரணம், மலர்கள், வாசனை திரவியங்கள். அளவுக்கு அதிகமாக தன்னை ஒவ்வொரு அவயவங்களையும் அலங்காரம் செய்து அவர்களுடைய நோக்கம் பலதரப்பட்ட ஆடவர்களை கவர வேண்டும் என்பது. அந்த வலையில் போய் சிக்கி தவிக்கிறியப்பா புத்தி இல்லாமல். இந்த கடல் என்பது தான் இந்த உலகம். அதில் உலா வரக்கூடிய மீன்கள் தான் உயிர்கள். அந்த உயிர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வலை வீசுகிறார்கள் பெண்கள். அந்த வலையிலே சிக்கி தவிக்கிறாயே, முதல்ல வலையை வீசினவுடனே மீன்கள் வந்து மாட்டோம். அந்த வலைக்குள்ளே மாட்டிய மீன்கள் கடலினுடைய தண்ணிக்குள்ளே வலை கிடக்கிற வரைக்கும் நாம் கடலுக்குள்ளே இருக்கோம்னு நினைக்கும், வலைக்குள்ளே இருக்கோன்னு அதுக்கு தெரியாது. வலையில் மாட்டிக்கிட்டோம்னு அதுக்கு தெரியாது, நம்ம கடலுக்குள்ளே இருக்கோம். ஏன்னா வலைக்குள்ளே தண்ணி இருக்குது, வழக்கம் போல் தண்ணிக்குள்ளே அது நீந்திக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்பொழுது அந்த வலை சுருக்கப்படுமோ அப்பொழுது தான் நினைக்கும், ஆகா என் உயிர் போச்சே, ஐயோ நான் தண்ணிக்குள்ளெல்லாம் உலா வந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தேன், இது நான் மாட்டிக்கொண்டேனே, கொஞ்ச நேரத்தில் தண்ணி இல்லாமல் நான் மாண்டு போவேனே என்று அந்த மீன்கள் நினைக்கும். அதை போல தான் சிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, சிக்கின பிறகு நீ வெளியே வரணும்னு நினச்சாலும் உன்னால் வர முடியாது, உன் வாழ்க்கை முடிந்து போகும். அதனால தான் ரொம்ப அழகாக திண்ணிய நெஞ்ச பறவை சிக்க குழல் காட்டில் கண்ணி வைப்பார் மாயம் கடக்கும் நாள் என்னாளோ என்று தாய்மானவர் சுவாமிகள் பாடுகிறார். அங்கே எப்படி மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு என்று அனுபூதியிலே பாடுகிறாரோ அதை போல தாய்மானவர் சுவாமிகள் திண்ணிய நெஞ்ச பறவை சிக்க குழல் காட்டில் கண்ணி வைப்பார். இந்த குழல் எது? காடு போல இருக்கக்கூடிய இந்த குழல், இந்த கருமையான கூந்தலை வைத்து கண்ணி வைப்பாரா? அப்பேற்பட்ட மாயம் கடக்கக்கூடிய நாள் என்னாளோ என்று தாய்மானவர் சுவாமிகள் பாடுகிறார் என்று சொன்னால், அதில் சிக்கிட்டின்னா நீ வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ரொம்ப அழகாக அதை சொன்னார். மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். நான் ஊசல் படுகிறேனே, நான் இங்கும் அங்கும் அங்கலாய்த்து அலைகிறேனே, என்ன ஊசல்? ஒரு பசுவை கட்டணும்னா உங்களுக்கு ஒரு கயிறு போதும், ஒரு யானையை கட்டணும்னா ரெண்டு கயிறு போதும், ஊஞ்சலுக்கு எத்தனை கயிறு வேணும்? நாலு கயிறு வேணும். உயிர் என்பது ஐந்து கயிர்களை கொண்டது. என்ன ஐந்து கயிறு? ஆணவம், கன்மம், மாயை,
மாயேயம் துரோதம் என்கின்ற பஞ்ச மலங்கள் தான் இந்த உயிர். இந்த பஞ்ச மலங்களும் இந்த நான்கு கயிர்களை கொண்ட ஊஞ்சல் மீது அமர்ந்து இங்கேயும் அங்கேயும் வேகமாக ஆடிக்கிட்டே இருக்கு. ஆடிக்கிட்டே இருக்கிற ஊஞ்சல் இந்த பெண்கள் என்கின்ற இந்த அருமையான அந்த கூந்தலிலே மையல் பட்டு அதிலே விழுந்து அந்த எண்ணத்தோடு இந்த ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருந்தால் இந்த ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் துரோதம் என்பது அளவுக்கு அதிகமாகி இந்த நான்கு கயிர்களை கொண்ட ஊஞ்சல் மீது இந்த உயிர் கிடந்து இங்கும் அங்கும் அங்கலாய்த்து ஆடிக்கொண்டே இருந்து ஒரு காலகட்டத்தில் இந்த நாலு கயிறும் அருந்து கீழே விழும். அப்படி அருந்து கீழே விழும்போது அகல பாதாளத்துக்குள்ள நீ போய் விழுவ. அப்போ உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ஆனால் இந்த ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் துரோதம் என்கின்ற இந்த பஞ்ச மலங்களிலே கட்டுண்டு சீரழியக்கூடிய இந்த உயிர்களை ஒரே ஒருத்தனால தான் என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். ஒரே ஒருத்தனால தான் காப்பாற்ற முடியும். இந்த ஊஞ்சல் என்கின்ற சங்கிலியம் மட்டுமல்ல, இந்த பஞ்ச மலங்கள் என்கின்ற ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் துரோதம் என்கின்ற இந்த ஐந்து கயிர்களையும் தன்னுடைய ஞானவேல் கொண்டு எம்பெருமான் முருகன் அதை அறுத்தறிந்தான் என்று சொன்னால் அந்த ஊஞ்சல் அருந்து கீழே விழும். தானா பெண்களுடைய வலையில் சிக்கி அருந்து கீழே விழுறது அகல பாதாளத்துக்கு போகும். ஆனால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு முருகா நீ எனக்கு போதும் என்று நினைக்கின்ற பொழுது முருகன் தன்னுடைய ஞானவேல் கொண்டு அந்த ஊஞ்சலினுடைய நாலு கயிர்கள் அறுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் துரோதம் என்கின்ற பஞ்ச மலங்களை தன்னுடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய வேலினால் அவன் அறுத்தறிகின்ற பொழுது அந்த ஊஞ்சல் அருந்து விழும். ஆனால் அருந்து விழக்கூடிய ஊஞ்சல் எங்கே விழும், அகல பாதாளத்துக்குள்ளே விழாது, இறைவனுடைய பாத கமலங்களிலே வந்து விழும். இறைவனுடைய பாத கமலங்களிலே வந்து விழுங்கும். அதனால தான் ரொம்ப அழகாக அப்பர் சுவாமிகள் பாடுகிறார், உருகயிறு ஊசல் போல, உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி, மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவு நெஞ்சம், பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து, அருகயிறு ஊசலானேன். பிறை புல்கு சடையாய் என்று சொன்னால் பிறையை சூடியிருக்கக்கூடிய ஜடையை உடையவன் யாரு, சிவபெருமான். அவனுடைய பாதத்திலே அருகயிறு ஊசலானேன். ஆக இந்த ஐந்து மலங்களையும் அழித்து இந்த ஊஞ்சலினுடைய நான்கு கயிர்களையும் அறுத்தறிந்து தன்னுடைய இறை சக்தியால் இறைவன் அந்த ஊஞ்சலோடு இருக்கக்கூடிய நம்மை அவனுடைய பாத கமலங்களிலே சேர்த்து கொண்டான். அதனால்தான் பிறை புல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசலானேன் என்று அப்பர் சுவாமிகள் திருவிரட்டான ஸ்தலத்திலே பாடுகிறார் என்று சொன்னால் இந்த மாயை என்பது நம்மை விட்டு நீங்க வேண்டும், மையல் என்பது நம்மை விட்டு நீங்க வேண்டும், மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். இதை விட்டு நான் ஒழியனோ, என்ன அழகாக பாடுகிறார் பாருங்கள். இவ்வளவு அருமையான ஒரு உபதேசத்தை, இவ்வளவு அழகான ஒரு உபதேசத்தை மிக அழகாக இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள். அதை அந்த பாடலிலே, ஒன்பதாவது பாடலிலே மிக தெளிவாக பாடுகிறார். அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, தட்டு ஊடு அற வேல் சைலத்து எரியும். மகேந்திரபுரியை நோக்கி தேவர்கள் படையெடுத்து செல்கின்ற பொழுது இடையிலே தடையாக நின்றது கிரௌஞ்சமலை. அந்த கிரௌஞ்சமலை ரூபத்திலே இருந்தவன் தருகாசுரன். அந்த மலைகளுக்கு கீழே வருபவர்களை ஒரு நொடி பொழுதிலே கொன்று குவிப்பவன் தருகாசுரன், கொடுமையானவன். அப்ப அந்த கொடுமையை அழிக்கணும்னு சொன்ன அதே பாணியை கையில் எடுக்கணும்னு முருகன் நினைத்தான். அந்த கிரௌஞ்ச மலையை
அந்த கிரௌஞ்சமலை ரூபத்திலே இருந்த அந்த சூரனை தன்னுடைய கூர்மையான வேல் கொண்டு பிழந்தான் என்று பார்க்கிறோம். தட்டு ஊடர வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே என்று மூன்று விஷயங்கள் சொல்கிறார். நிட்டூர என்று சொன்னால் தீமையானவர்களை பாடம் புகட்டி மருட்கருணையால் ஆட்கொள்ளக்கூடியவன், அன்பானவர்களை அருட்கருணையால் ஆட்கொள்ளக்கூடியவன். நீ கொடுமை செய்கிறேன்னு சொன்னால் அந்த கொடுமையானவனை கொடுமையான பாணியிலே வேல் கொண்டு கிரௌஞ்சகிரியை பிழந்தான், மிக கொடுமையாக பிழந்தான் என்று பார்க்கின்றோமே, அதுதான் நிட்டூர். நிராகுலன், நிராகுலன் ஆகுலம் என்று சொன்னால் துன்பம், அந்த ஆகுலத்தை நிற்கக்கூடியவன். முருகனை நினைப்பவர்கள், முருகனை தியானிப்பவர்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடியவன் யாரு? முருகப்பெருமான். நிட்டூர நிராகுல நிர்பயனே என்று சொன்னார். முருகனை வழிபாடு செய்பவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. முருகனை நினைப்பவர்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவன் நிராகுலன், அவனுடைய ஆகுலங்களை அழிக்கக்கூடியவன், நம்முடைய பயத்தை நீக்கக்கூடிய நிர்பயன் என்று பார்க்கிறோம். சில பேருக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். தன்னை விட படித்தவர்களை பார்த்தா பயம், பராக்கிரமசாலிகளை பார்த்தா பயம், பகைவர்களை நினச்சி பயம், எதிரிகள் நம்மளை என்ன செஞ்சிருவானோன்னு பயம். எந்த பயமும் தேவையில்லை. எல்லா பயங்களையும் அழிக்கக்கூடியவன், நிர்பயனாக விளங்கக்கூடிய முருகன். ஆக அருட்கருணை மருட்கருணையால் ஆட்கொள்ளக்கூடிய நிட்டூரன், நம்முடைய கவலைகளையெல்லாம் நீக்கக்கூடிய நிராகுலன், நம்முடைய அச்சங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிர்பயன் என்று பாடுகிறாரே, அது ரொம்ப அழகாக. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைபட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன், தட்டு ஊடர வேல் சைலத்து எறியும் நிட்டூர நிராகுல நிர்பயனே என்று முருகன் என்பவன் அச்சத்தை நீக்குபவன், முருகன் என்பவன் கவலையை நீக்குபவன், முருகன் என்பவன் அருட்கருணையால் நம்மை ஆட்கொள்ளக்கூடியவன். தவறே செய்திருந்தாலும் கூட மருட்கருணையால் நம்மை கண்டித்து அந்த மருட்கருணையாலே நம்மை கையில் எடுப்பவன் எம்பெருமான் முருகன். அந்த முருகனை நீங்கள் வழிபட்டால் இந்த மாய வலையில் சிக்காமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள இயலும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் மாய வலையில் சிக்க வைக்காதீர்கள். மாய வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களை மாய வலையில் சிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆடவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு நிட்டூர நிராகுல நிர்பயனாக இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வழிபட்டால் உங்கள் மாற்று எண்ணங்களும் மாறும். உங்களையும் உங்கள் தவறுகளையும் மன்னித்து உங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு முருகன் தயாராக இருக்கிறான் என்கின்ற சூட்சம பொருளை உள்வைத்து இந்த பாடலை அருணகிரிநாத சுவாமிகள் பாடியிருக்கிறார். ஆக முருகனை வேண்டுவோம், நம்முடைய காமத்தை எல்லாம் தகனம் செய்வோம். காம தகன மூர்த்தியினுடைய பாத கமலங்களிலே நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சுகங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் பதிவு செய்வோம். அவனே அந்த நான்கு கயிர்கள் கொண்ட ஊஞ்சலை அறுத்து ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் துரோதம் என்கின்ற அந்த ஐந்து கயிர்களையும் அறுத்து அந்த ஊஞ்சலை அவன் பாதத்தோடு அவன் அலக்கழிக்காமல் சேர்த்து கொள்வான் என்பதை செய்தியாக சொல்லி மீண்டும் அடுத்த அனுபூதி பாடலிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.